வணக்கம் நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே நண்பா, இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் இது ஒரு கண்டினியூஷன் பார்ட் டூ வீடியோ தான். பார்ட் ஒன் பொறுத்த வரைக்கும் இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அண்ட் ஓவரால் ஃபியூச்சர்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதோட கம்ப்ளீட் ஆன்ரோட் ரிவ்யூ. ஸோ இது வந்து ரோட்டில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது, ஆன்ரோட் எனக்கு ஓட்டுறதுக்கு எந்த அளவுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத எல்லாத்தையும் நம்ம இதில் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வண்டியோட ஓவரால் லுக் வைஸ் அண்ட் டிசைன் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே நல்லா தான் பண்ணியிருக்காங்க. கலர் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் ரெண்டு கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக புதுசாக கொடுக்கல. ஸோ பழைய BS4லேருந்து BS6 வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. டார்க் எடிஷன் மட்டும் சேஞ்ச் பண்ணலை, அது அதே லுக்கில் தான் இருக்குது. ஸோ கலர் வைஸ் அண்ட் ஆப்ஷன் வைஸ் ஒரு ப்ரைஸ் என்ன எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியாச்சு. நீங்கள் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன், மேலே ஐகார்ட்ஸ் நீங்கள் வந்து போய் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாகவே நம்ம ஆண்ட்ராய்டு தான் பார்க்க போகிறோம். நான் BS4 வந்து ஓட்டிருக்கேன். ஸோ BS6 எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோ வந்து பார்த்துடலாம். ஓகே நண்பா, ஃபஸ்ட் எடுத்தோன்னே இந்த வண்டியோடைய பிக்கப் வைஸ் வந்து பார்த்துடலாம். ஸோ பிக்கப் ரேஞ்ச் அப்படின்னு பார்க்குறப்ப, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு டியூக் பைக், டியூக் 200 இல்லைனா டியூக் 390 இல்லைனா வந்து இன்டர்செப்டர் 650 இல்லை GT 650 இந்த மாதிரியான பைக்ஸ்லாம் நீங்கள் வந்து ஓட்டிருந்தீங்க அப்படின்னா சடன் பிக்கப் பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் கிளச்சை அந்த கியரை போட்டு கிளச்சை ரிலீஸ் பண்ணும்போது அந்த சடனான ஒரு பிக்கப் இருக்கும். அப்படி நம்ம கண்ட்ரோல் இல்லாமல் வண்டி வந்து நம்மளை விட்டு பறக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஃபெக்டிவான ஒரு பிக்கப் வந்து இந்த வண்டியில் கிடையாது. ஏன்னா இது ஒரு நார்மல் 150cc தான், பட் பர்ஃபார்மன்ஸ் ஒரு 150cc ஒரு பெஸ்ட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் பைக்கு. ஸோ இதோட பிக்கப் ரேஞ்ச் வந்து சொல்லும் போது பார்த்தீங்கன்னா நம்ம பல்சர் 150, NS 160, ஸோ இந்த அளவுக்கான ஒரு நார்மலான ஒரு பிக்கப் ரேஞ்ச் தான் இருக்குது. அந்த ஒரு 7 இல்லைனா 5 RPM அந்த ரேஞ்ச் வரைக்குமே வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் டீசெண்டாக இருக்குது. நார்மலாக இருக்குதுன்னு சொல்கிறத விட டீசெண்டாக இருக்குதுன்னு சொல்லணும். BS4 வந்து பார்த்தீங்கன்னா இப்போ BS6 விட பவர் ரேஞ்சும் சரி டார்க் ரேஞ்சும் சரி கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் கொடுத்துருந்தாங்க. BS6 நாம்ஸ் படி அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கம்மி பண்ணி தான் விட்டுருக்காங்க. ஸோ அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சின்ன சின்ன பவர் லாஸ் இருக்குது, பட் இருந்தாலும் என்ஜினோட ரிஃபைன்மெண்ட் செம்மையாக கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கிளச் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரிவ்யூ வீடியோவில் சொல்லியிருப்பேன், உங்களுக்கு ஸ்பெசிஃபிகேஷனே நான் வந்து அதை மென்ஷன் பண்ணியிருப்பேன். கிளச்சோட அந்த ஸ்மூத்னஸ் செம்மையாக இருக்குது. இது வெட் மல்டிபிளட் கிளச் தான், பட் இருந்தாலும் அந்த ஸ்லிப்பர் கிளச் ரேஞ்சுக்கு ஸோ செம்ம ஸ்மூத்தாக கொடுத்துருக்காங்க. அந்த கியர் ஷிஃப்ட் பண்ணும்போதும் இந்த படக் படக்குன்னு ஒரு சவுண்டெல்லாம் இல்லை, ஸ்மூத்தாக ஷிஃப்ட் ஆகுது. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபஸ்ட் எடுத்து நான் சாரி கேட்டுக்கிறேன் நண்பா, ஏன்னா நான் ஷூட் பண்ணுற இந்த கேமரா வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஆக்ஷன் கேமரா தான். ஸோ மேபி இன்னும் ஃபியூச்சரில் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஆக்ஷன் கேமரா வந்து வந்து அப்டேட் பண்ணுவோம். ஸோ அப்போ இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா பெட்டராக இருக்கும் வீடியோ குவாலிட்டி. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் அந்த அன்ஸ்டேபிளாக தான் இருக்கும் வீடியோ. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ரைடிங் பண்ணுறது அந்த பொசிஷன் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். எனக்கு இது பழக்கப்பட்ட பொசிஷன் கிடையாது. ஸோ நான் மேக்ஸிமம் விரும்பக்கூடிய ஒரு பொசிஷன் என்ன அப்படின்னா ஸ்ட்ரீட் பொசிஷன் தான். அதாவது MT15 ஒரு பொசிஷன் இருக்குல்ல, நார்மலான ஒரு பொசிஷன் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் நான் அந்த மாதிரியான பைக்ஸ் ஓட்டிட்டு இந்த வண்டி வந்து ஓட்டும் போது, ஸோ இது ஆல்ரெடி நான் ஓட்டியிருக்கேன், V2 கம்பேர் பண்ணும்போது V3 வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக டவுன் பொசிஷனாக இருக்குது. அதாவது RC பைக் ஓட்டியிருந்தீங்க அப்படின்னா கூட அதை விட இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த லிட்டில் பிட் வந்து பார்த்தீங்கன்னா டக் பண்ணி ஓடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ RC பைக்ஸை விட இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா BS6 சரி 4 சரி அந்த டக்கிங் பொஷன் செம்ம அக்ரெசிவாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக நிறைய பேருக்கு இந்த பொஷன் பழக்கமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு எதுவும் தெரிவிக்காது. பட் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் இந்த பொஷனில் பைக் ஓட்டுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கையெல்லாம் செவந்துடும் வண்டி ஓட்டி முடிச்சதுக்கப்புறம். எனக்கும் அதே தான் ஆச்சு. ஸோ அந்த ரிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதுங்காட்டி வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதாவது நண்பா, என்னோட மொத்த பாடி வெயிட்டி நான் ஹேண்டில் பாரில் தான் போடுற மாதிரி இருக்கு. ஓகேங்களா, 5'9" 5'10" ஹைட் இருக்கவங்களுக்கு இந்த ஒரு பொசிஷன் அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஓட்டி பழகிருக்கீங்க. இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்டாக இருக்கவங்களும் R15 வச்சிருக்காங்க. நானே நிறைய பேர் பார்த்துருக்கேன், எனக்கு நிறைய பேர் ஃப்ரெண்டாகவும் இருக்காங்க. ஸோ அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஹைட்டாக இருந்தாலும் அவங்களுக்கு அந்த பொசிஷன் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுனால அதை அவங்களுக்கு தெரிவிக்கல. மேபி நீங்கள் வந்து ஒரு 3 மந்த்ஸ் இல்லை 2 மந்த்ஸ் அந்த பைக் அந்த பொசிஷனில் நீங்கள் ஓட்டுறீங்க அப்படின்னா நமக்கு அது பழக்கமாயிரும். இல்லைனா எப்படி ஓட்டணும் அப்படிங்கிற அந்த நேக்கு தெரிஞ்சிருச்சுன்னா ஈஸியாக பண்ணிக்கலாம். பட் எதுவுமே எந்த ஐடியாவுமே இல்லாமல் ஜஸ்ட் அந்த V2 மட்டும் நம்ம டெஸ்ட் ரைட் பண்ணி ஓட்டி பார்த்துட்டு RC ஓட்டி பார்த்துட்டு இந்த பைக் ஓட்டும்போது என்னோட பர்சனல் ஃபீல் என் மனசில் ஃபஸ்ட் எடுத்துன்னு அதான் தோணுச்சு. ஏன்னா புஷன் ரொம்ப கீழே இருக்குது அப்படின்ட்டு சீட்டோட ஒர்க்கு V2 V3 செம்ம குஷனியாகவே கொடுத்துருக்காங்க. அந்த ஒர்க் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு பேக் சப்போர்ட் நல்லா இருந்தது. ஸோ ஓட்டும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லெக்ஸை வந்து கரெக்டாக பின்னாடி வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், நல்லா மடக்கி காலை வைக்கிற மாதிரி இருக்கும். ரெண்டாவது நம்ம பாடி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அந்த கன்சோலையும் டேங்கையும் ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கும், பட் நம்ம ஹெட் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டை ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நெக் பெயினுக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ரீசனாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் ஹேண்டில் பாரில் உங்கள் ஃபுல் வெயிட்டையும் போட்டிருப்பீங்க, அதுக்கப்புறம் ஹெட் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ நெக்கை வந்து பார்த்தீங்கன்னா வளைச்சி நம்ம முன்னாடி வச்சிருக்க மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஒரு பொசிஷன் இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு. பட் நீங்கள் V3 வாங்கணும்னு இருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த பைக்கை ஓட்டி பாருங்கள். ஓட்டி பார்த்துட்டு நமக்கு இந்த பொசிஷன் கரெக்டாக இருக்குமா அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வண்டி எடுக்கலாம். மேபி நீங்கள் பைக் எடுத்துட்டீங்களும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அடிக்கடி நீங்கள் ஓட்டிங்கன்னா அந்த பொசிஷன் வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காக பழக்கமாயிரும். ஸோ அதனால் வண்டியோட ரைடிங் குவாலிட்டி அந்த
இன்ஜினை பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா தான் இருந்தது. ஸோ அந்த பொசிஷன் அது ஒன்று தான் மெயின். ஸோ நீங்கள் அந்த பொசிஷன் உங்களுக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னா பக்காவான ஒரு பைக், ப்ரைஸுக்கு ஒர்த்தான ஒரு பைக்கு R15 V3 தான். அதுக்கப்புறம் சஸ்பென்ஷன், சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் ரியர் சஸ்பென்ஷன் நல்லா சப்போர்ட்டிவ், செம்ம ஸ்மூத்தாக இருந்துச்சு. ஃப்ரண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்னோட மொத்த வெயிட்டு நான் முன்னாடி போட்டதுனால என்னமோ எனக்கு கஷ்டமாக இருந்தது, பட் அப்சைட் டவுன் ஃபோர்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த பைக்கு இந்த பொசிஷனுக்கு கரெக்டாக இருந்திருக்கும். ஆர்சி ஏன் நிறைய பேர் கரெக்டாக இருக்குது அப்படின்னா ஆர்சியோட ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் WP நமக்கு அப்சைட் டவுன் ஃபோர்ஸில் கொடுத்துருப்பாங்க, ஃப்ரண்ட்டு செம்ம ஹார்டாக இருக்கும். ஸோ அதனால் எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா வண்டி அமுங்காது ஃப்ரண்ட்டில், ஸோ கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். பட் R15 பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது, டெலஸ்கோப்பிக்காக இருக்கிறதுனால ஒரு ஜஸ்ட் ஒரு சின்ன கல், ஒரு சின்ன மேடு வந்தால் கூட அதோட வைப்ரேஷன்ஸ் டைரெக்டாக கைக்கு தான் வருது. நான் ஓட்டின வரைக்கும் எனக்கு அது வந்து ஃபீல் ஆனது. மெதர ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்பெசிஃபிகேஷன் வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டேன். நீங்கள் உங்களால் டக் பண்ணி இந்த பொசிஷனில் ஓட்ட முடியும் அப்படின்னா தாராளமாக ஓட்டலாம். நிறைய பேர் பர்பஸாகவே R15 V3 வந்து டூரிங்காக வாங்குறாங்க, ஏன்னா அந்த பொசிஷன் உங்களுக்கு கரெக்டாக அமைஞ்சிருச்சு அப்படின்னா இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் லாங் ட்ரிப்புக்கு தாராளமாக இருக்கும். பட் என்ன அந்த பெயின், அது ஒன்று தான் வந்து கஷ்டம் ஓகேங்களா, கையில் இல்லைனா கழுத்தில் வந்து பெயின் வரும். ஸோ அது ஒன்று தான் ஒரு சின்ன மைனஸாக இருக்கும். ஸோ மற்றபடி என்ஜினோட பர்ஃபார்மன்ஸ் அண்ட் பைக்கோட கம்ஃபர்ட் லெவல் எல்லாமே நல்லா தான் இருக்குது. பில்லியனாக பார்த்தீங்கனாலும் V2 அளவுக்கு பயங்கரமாக தூக்கிட்டு இல்லை. ஸோ V3 ஆல்மோஸ்ட் நார்மலாக தான் கொடுத்துருக்காங்க, அதுவும் இல்லாமல் பிடிச்சிக்கிறதுக்கு கிராப்ஸில் இருக்குது. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் நல்லா பண்ணியிருக்காங்க. டிசைனர்ஸ் பார்க்கும்போது BS4 சூப்பரான ஒரு டிசைன் தான், BS6 அது அப்படியே ஜஸ்ட் அந்த கிராஃபிக் டிசைன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. டார்க் நைட் எடுத்தீங்க அப்படின்னா அதுவும் கிடையாது. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க, எனக்கு ஆல்மோஸ்ட் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கு நண்பா. ஸோ ப்ரைஸ் வைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு நார்மல் எடிஷன் கிரே எடிஷன் வந்து ஸோ எனக்கு தெரிஞ்ச ஷோரூம் ப்ரைஸ் படி வந்து பார்த்தீங்கன்னா 1,78,000 ஸோ அந்த ரேஞ்சுக்குள்ளே வருது. ஸோ டார்க் நைட் எடுத்தீங்க அப்படின்னா இதோட ஒரு 3,000 அதிகமாக வரும். அண்ட் மைலேஜை பொறுத்த வரைக்கும் செம்ம மைலேஜ் வருது நண்பா BS6. ஸோ 55+ அண்ட் 60+ கிட்டலாம் வந்து கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு என்ன மைலேஜ் கிடைக்குது அப்படின்ட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு பெஸ்ட் பைக்கோட நெக்ஸ்ட் வீடியோ நான் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ நண்பா.